பிரதமர் மோடி அவர்கள் வர்றது வந்து அவர் இந்தியாவுடைய பிரதமர். அவர் இந்தியாவுள்ள எந்த மாநிலத்துக்கு வரலாம் போகலாம், அதை நம்ம தடுக்க முடியாது. இல்லை அரசியல் நோக்கத்தோட தேர்தல் வந்துச்சுன்னா அரசியல் நோக்கத்தோட தான் பேசுவாங்க, அரசியல் நோக்கத்தோட எல்லாரும் பேசுவாங்க. அவங்க அந்த கட்சியை வளர்க்க முயற்சி எடுக்கிறாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அதற்குரிய வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் அதிமுக திமுக இதுதான் நிலைப்பாடு, இதுதான் களத்தில் நிற்கிறதும். இதுதான் கிராம அண்ணா திராவிட முன்னேற்ற களத்துக்கு கிராமப்புறம் முழுக்க கிளைக்கழகங்கள் உண்டு, கிராமப்புறங்கள் குக்கிராமல் வரைக்கும் அமைப்புகள் உண்டு. அதிமுக வேட்டி கட்டியவன் எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலையும் இருக்காங்க. இந்த அமைப்பு வந்து வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. ஆகவே அதிமுகவை குறைத்து மதிப்பிடக்கூடியவர்கள் தேர்தலுக்கு பின்னாடி வருத்தப்படுவார்கள். இந்த இது வந்து வந்து வலுவாக வந்து பேரறிஞர் அண்ணா புறத்தில் எம்ஜிஆர் புறத்தில் அம்மா போன்றவர்கள் திராவிட சித்தாந்தத்தை வலுவாக வளர்த்து விட்டார்கள். பல திராவிட தலைவர்களும் வளர்த்திருக்கிறார்கள். அதனால் வந்து இந்த பூமியில் தமிழகத்தை பொறுத்த மட்டில் மாற்று சிந்தனைக்கே இடமில்லை. இன்னும் 100 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா சட்டமன்றத்தில் சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் ஆளும் வாழும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், இங்கே வந்து தேசிய கட்சிகளுக்கு பெருவாரியான ஊந்துதல் சக்தியை தமிழ்நாட்டு மக்கள் தரமாட்டார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற புனிதன் ஆரம்பித்த கட்சி அதிமுக, மனிதன் ஆரம்பித்த கட்சி அல்ல இது. புரட்சி தலைவி என்ற தங்கமங்கை வளர்த்து வார்த்து எடுத்த கட்சி அதிமுக. புரட்சி தமிழர் பச்சை தமிழர் எடப்பாடியார் வளர்த்து கொண்டிருக்கின்ற தூய கட்சி அதிமுக. இந்த கட்சியில் ரெட்டலை எங்கே இருக்கோ, அண்ணா விரல் காட்டி நீட்டுகின்ற கொடி எங்கே பறக்குதோ ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அண்ணா கொடி காட்டுற அந்த கொடியைத்தான் அதிமுகாரன் தூக்கி பிடிப்பான். ஆகவே இந்த இயக்கத்திலேருந்து யாரை தலைவரை பற்றி அம்மாவை பற்றி புகழ்ந்து பேசுகிறான்னு சொன்னால் அது எங்களுக்கு பெருமை. எங்கள் தலைவர்களை எங்கள் வழிகாட்டிகளை புகழ்ந்து மற்றவர்கள் பேசினால் அது எங்களுக்கு பெருமை தானே ஒழிய மக்கள் என்ன நினைப்பாங்க, இந்த தலைமையை எல்லோரும் பெருமையாக பேசுகிறார்கள் அது என்ற அடிப்படையில் எங்களுடைய வாக்கு வங்கி தான் கூடுமே ஒழிய எங்களுடைய வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பே இல்லை.